இந்த ஜெயிலே படி தப்பிச்சு விஷயத்தை கில்லாடி கிட்ட முதல்ல சொல்லியே ஆகணும். கில்லாடி எங்க இருக்கு? கில்லாடி அந்த ஜெயிலே மேல நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. இப்ப அவ மட்டும் இல்ல, அவனோட ஃப்ரெண்ட் வந்துட்டா. இங்க இருந்தா நம்மளோட உயிருக்கே ஆபத்து. என்னது, ஜெயிலே மேல தப்பிச்சிருச்சா? என்னவே அடைச்சு வைக்கலாம் பாத்தீங்களா? உங்க யாரையும் விட மாட்டேடா. உனக்கு வெக்கம் வானோ சூடு சொர்ணன் எதுவுமே கிடையாதா? நோ சூடு நோ சொர்ணன் No disturbance. Absolute peace. Love. ஆஃபீஸர்ஸ், இந்த மீட்டிங் எதுக்குன்னா என்னன்னே தெரியாத ரெண்டு உருவம் நம்ம ரேடார்ல பதிஞ்சிருக்கு. அந்த ரேடார்ல இருக்கிற உருவத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வரவங்களுக்கு 10 கோடி பரிசுன்னு அறிவிங்க. அது மட்டும் இல்ல, அந்த ரேடார்ல இருக்கக்கூடிய மிருகம் ஒரு பயங்கர கொடூர ஜந்துவா இருக்கு. அதை புடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதை வச்சு நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட் கண்டுபிடிச்சு நிறைய மருந்து கண்டுபிடிக்கலாம். ஆஃபீஸர், சார், அந்த மிருகத்தோட ஃபுட்டேஜ் நம்ம சர்வருக்கு வந்துருச்சு. இதோ பாருங்க. இன்னும் 2 நாள்ல நம்மளோட சக்திகள் அனைத்தும் அதிகரிச்சிரும். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த பெரிய அழிச்சுட்டு நம்ம உலகத்திலிருந்து நம்ம இன மக்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ போகிறாங்க. இது தெரியாம இந்த மனித பூச்சிக சும்மா சுத்திட்டு இருக்குங்க. ஆபீசர்ஸ், பிரச்சனை பெருசாயிட்ட போது இந்த மான்ஸ்டர் மட்டும் நம்ம பிடிக்கலன்னா நம்ம மனித இளமை அழிஞ்சிரும் சீக்கிரம். உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கிட்ட சொல்லுங்க, இன்னைக்குள்ள அந்த மான்ஸ்டர் நம்ம கிட்ட வரணும். அப்படி இல்லைன்னா நம்ம உலகம் ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கு. ஆபீசர், சார், எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் இந்த மான்ஸ்டரை கண்டுபிடிக்க முடியும். அதுவும் நம்மளே செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த கில்லாடி அவங்களால மட்டும்தான் முடியும். இப்பவே இந்த ரேடார்ல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் கால்குலேட் பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வர போறேன் சார். நீங்க சொல்றது சரிதா பிளாக் ஹெட், சீக்கிரம் அவங்க கிட்ட போய் இந்த இன்ஃபர்மேஷனை நான் சொன்னேட்டு சொல்லுங்க. ஓகே சார், நான் நீங்க சொன்ன மாதிரி இப்பவே போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வர போறேன். ஆனா நம்ம உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அவங்க ஆயுதத்தை ரெடி பண்ணிட்டு இருங்க, நான் இப்பவே போய் இந்த விஷயத்தை பாஸ் பண்ணிட்டு வர போறேன். இன்னைக்கு நம்ம ஊர்ல மிகப்பெரிய ஒரு கலவரமே நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சிருங்க. இந்த வீடியோக்கு நீங்க லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துருங்க. அப்போதான் அந்த செயின்சா மேனை நம்மளால பிடிக்க முடியும். இந்த செயின்சா மேனை மட்டும் நம்ம பிடிக்கலன்னா கண்டிப்பா அதனோட பவரை வச்சு நம்ம மொத்த உலகத்தையும் அழிச்சிரும் நினைக்கிற பிளாக் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டியோட தான் இருக்காங்க. இப்பவே போயிட்டு நான் சின்சானை பார்த்து கில்லாடியை பார்த்து இந்த உண்மைகள் அத்தனை சொல்லணும். சின்சான், இங்க தான் இருக்கியா? உன்னை பார்க்க தான் ஜென்ரல் அனுப்பிச்சிருக்காங்க. சின்சான், எனக்கு உங்களால ஒரு வேலை ஆகணும். நம்ம ஊருக்குள்ள காட்டுக்குள்ள நேற்று நைட்டு ரேடார்ல செயின்சா மேன் வந்திருக்காங்க. அந்த செயின்சா மேனை மட்டும் பிடிக்கலன்னா இன்னும் 2 நாள்ல நம்ம மொத்த பெரிய அந்த செயின்சா சான் முடிச்சு கட்டிடும். சின்சான், பிளாக் ஹெட்ஸ் என்ன சொல்றீங்க? செயின்சா மேன் நம்ம உலகத்துக்கு வந்துருச்சா? அப்படின்னா இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சீரியஸா போயிடுச்சு. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த செயின்சா மேனை நம்ம பிடிச்சாதான் நம்ம உலகத்தை காப்பாத்த முடியும். ஏன்னா அந்த செயின்சா மேனுக்கு அவ்வளவு விதமான சக்தி இருக்கு. சீக்கிரம் வாங்க, இந்த விஷயத்தை கில்லாடி கிட்ட சொல்ல, அவனால மட்டும்தான் இந்த விஷயத்துல கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். கில்லாடி எங்க இருக்க? கில்லாடி இங்க இருக்க, இங்கதான் இருக்கியா? கில்லாடி உனக்கு ஒண்ணு தெரியுமா? செயின்சா மேன் மறுபடியும் நம்ம உலகத்துக்கு வந்துருச்சா? அது ஃபயர் பண்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் புல்லட் லாஸ்ட் டைம் நீ கிரியேட் பண்ணல, அந்த புல்லட்டோட ஹெல்ப் இப்ப நமக்கு தேவைப்படுது. இதோ பாத்தீங்களா, நமக்காக பிளாக் ஹெட்ஸ் வந்திருக்காங்க. கில்லாடி எங்களுக்கு வேற வழி தெரியல, ஏன்னா இன்னும் 2 நாள்ல அந்த செயின்சா மேனோட சக்தி ரொம்ப பல மடங்கு அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த செயின்சா மேனோட ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சீக்கிரமா உனக்கு நான் அந்த ஃபுட்டேஜ் போட்டு காட்டுறேன், அப்போதான் உனக்கு புரியும் நம்மளோட உலகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இதோ பாரு அந்த செயின்சா மேனோட ஃபுட்டேஜ். இன்னும் 2 நாள்ல நம்மளோட சக்திகள் அனைத்தும் அதிகரிச்சிரும். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த பெரிய அழிச்சுட்டு நம்ம உலகத்திலிருந்து நம்ம இன மக்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ போகிறாங்க. இது தெரியாம இந்த மனித பூச்சிக சும்மா சுத்திட்டு இருக்குங்க. இல்லாடி இப்போ உனக்கு தெரியுதா இந்த விஷயம் எவ்வளோ சீரியஸாக போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜென்ரல் உங்ககிட்ட தான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. நீ எப்படியாச்சும் போயிட்டு அந்த செயின்சா மேனை கண்டுபிடிக்கணும். உனக்கான லொக்கேஷன் ஃபுல்லாக உன்னோட காரில் ஆல்ரெடி GPS மூலமாக செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த லொக்கேஷன்ல தான் அந்த செயின்சா மேனும் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற புல்லட்டால தான் அதை மைக்க அடிக்க வைக்க முடியும். அது நமக்கு என்ன பண்ணாலும் சரி உயிரோட தான் வேணும். இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த செயின்சா மேன் நம்மளுடைய கஸ்டடிக்கு வந்தாகணும். சீக்கிரம் டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த செயின்சா மேனை தேடி கண்டுபிடிங்க. எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நைட் 2 o'clock உள்ள அந்த செயின்சா மேன் நமக்குள்ள வரணும். சீக்கிரம் கில்லாடி, டைம் வேஸ்ட் பண்ணாத. அப்போ செயின்சா மேனை பிடிக்கலன்னா நம்ம உலகம் அழிஞ்சிரும்னு சொன்னது உன் காதல விழுந்துச்சா? அப்படின்னா இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்கு.
இருக்கு சீல்சான். நாம இந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா அந்த செயின்சா மேனை எப்படியாச்சும் பிடிக்க பிளான் பண்ணி அந்த செயின்சா மேனை பிடிக்கணும் சீல்சான். டேய் கில்லாடி, பிளான் எல்லாம் இல்லடா, அதை பார்த்து அந்த மைக்கு படுத்து அடிச்சா போதும். அந்த புல்லட் தான் உங்ககிட்ட இருக்குல்ல, சீக்கிரம் நடுறா. அந்த மைக்கு படுத்து மட்டும் அதை பார்த்து கரெக்டா அடிச்சிடலாம். வேஸ்ட் பண்ணல, செயின்சா மேல் கோ வந்து நம்மள போட்டு தள்ளிரும் பாத்துக்கோ. டேய் சீல்சான், அந்த செயின்சா மேன் லொகேஷன் எங்க காட்டுது பாத்தியா? அந்த மரக்கட்டெல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஃபேக்டரி கிட்ட இருக்குடா அது. எப்படியாச்சும் போயிட்டு இன்னைக்கு அதை புடிச்சிடலாம்டா. 6 hours later. டேய் கில்லாடி, என்னடா அதுக்குள்ள இருட்டு கட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட 6 மணி நேரமா நம்ம கார்லயே இருக்குமா. சரி சரி, என்ன பர ஃபேக்டரி எல்லாம் இருட்டுல பார்க்கவே பயமா இருக்கே. எனக்கு வேற கொஞ்சூண்டு அந்த வீடியோ பார்க்கும் போதே பயம் இருந்துச்சு. இப்ப வேற அந்த செயின்சா மேனை பிடிக்க நம்ம ரெண்டே பேர் வந்திருக்கோம். இது எனக்கு எப்படி போய் முடியும்னு தெரியலையே. எனக்கு வேற ரொம்ப ரொம்ப பயமா இருக்குடா கில்லாடி. டேய் உனக்கு மட்டும் இல்லடா, எனக்கும் பயமா தான்டா இருக்கு. புல்லட் வேற கொஞ்சூண்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். எப்படியாச்சும் இன்னைக்கு ஒரு செயின்சா மேனாச்சும் பிடிச்சிடுறோம். இங்க பாத்தியா, இங்கிருந்து 300 மீட்டருக்குள்ளதான்டா எங்கேயோ இருக்கு அந்த செயின்சா மேனு. நீ வரையா இல்ல இங்கேயே இருக்கியா? டேய் கில்லாடி, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. அந்த செயின்சா மேனு நான் குட்டி உண்டு இருக்குன்னு வந்து பிடிச்சிருச்சுன்னா, அதனால நான் இந்த கரண்ட் கம்பத்து கீழே வெளிச்சம் இருக்குல்ல அதே இடத்துல இருக்கண்டா. நீ மட்டும் போயிட்டு அது சுட்டுடுவா. என்ன என்ன சின்சான், உசாரா அங்கேயே நின்றுட்டா. இப்போ நான் மட்டும் அந்த செயின்சா மேனை தனியாக சுடணுமா? அது வேற எங்கே இருக்குன்னு தெரியலையே. இந்த பக்கத்தில் தான் காட்டுது, இன்னும் ஒரு 30 மீட்டர் எங்கேயோ காட்டுது. எங்கே இருக்கு, எங்கே இருக்குன்னு தெரியல. ஆ, இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் படுத்துட்டுக்குது செயின்சா மேன். இங்கே தான் இருக்கியா? நம்ம புல்லட் அந்த மயக்க மருந்து போட்டு லோட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதை வச்சு ஒரே ஒரு அடி அடிக்கலாம். ஐயோ, செயின்சா மேன் பார்த்து ஓடுது, கரெக்டாக புல்லட் வச்சு ஃபயர் பண்ணிடலாம். அவ்வளோதான், கரெக்டாக ஃபயர் பண்ணிட்டேன். ஐயோ, வெறும் நார்மல் புல்லட்டை போதே. அவ்வளோதான், செயின்சா மேனுக்கு இப்போ நம்ம மயக்க மருந்து போட்டு புல்லட் ஃபயர் பண்ணிட்டோம். செயின்சா மேன் இப்போ எங்கே போனாலும் நம்மளால் ட்ராக் பண்ணி அதை எடுக்க முடியும். ஐயோ, செயின்சா மேனை சுட்டுட்டோம். எப்படியோ அது பவர் அப்கிரேட் ஆகிட்டு நம்மளை வந்து அடிக்கலடே. சின்சாடு எங்கடா இருக்க? டேய் செயின்சா மேன் மேலே புல்லட் அடிச்சுட்டுட்டா. இப்போ இன்னும் 10 செகண்ட் அதை மயக்க போட்டு உழுதுரும். அந்த செயின்சா மேனை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அந்த பிளாக் கார்ட்ஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டா போதுண்டா மிலிட்ரி பேஸில். அதுக்கப்புறம் அவங்க யாரோ நாம் யாரோ அவங்க பேச்சுக்கே போகக்கூடாது. எப்படியும் அந்த கார் செயின்சா மேன் இருக்கிற இடத்துக்கு போகாது. அதனால பாரு, இந்த இடத்துல ஒரு கார் இருக்குல்ல, இது ஜீப். இந்த ஜீப்பை எடுத்துட்டு போயிட்டு அந்த செயின்சா மேன் எங்க இருக்குன்னு தேடுவோம். சீக்கிரம் வந்து ஏடுறா வண்டியில. டேய் என்னடா, செயின்சா மேல ஓடிருச்சுன்னு சொல்ற, நீ கரெக்டா புல்லட் சுட்டியா இல்ல சும்மா சொல்றியா? எனக்கு வேற ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. டேய் உண்மையிலேயே அந்த செயின்சா மேன் நீ சுட்டுட்டியா? டேய் சின்சானே, அதெல்லாம் கரெக்டா தான் சுட்டுருக்க. நீ அமைதியா வா, இந்த பக்கத்துல தான் ஓடிச்சு, எங்க இருக்குன்னு போயிட்டு பாத்துருவோம். அந்த செயின்சா மேனை மட்டும் மிஸ் பண்ணிட்டோன்னா அது சுட்டதுக்காக நம்மளே கண்டிப்பாக பழிவாக வந்துடும். என்ன ட்ரெயின் எல்லாம் போகுது, அப்பாடி ட்ரெயின் கிராஸ் பண்ணிடுச்சு. சரிவா, இதுக்கு மேலே தானே ஓடிச்சு சின்சானு. எங்கேயாச்சும் இந்த பக்கத்தில் தான் மயக்கம் போட்டு உளுந்துருக்கணும். எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஏதோ போடுறோம், அங்கே போடுறோம், முன்னாடி அந்த செயின்சா மேன் இருக்குது தெரியுதா? இங்கே போடுறோம், குட்டி உண்டு இருக்குது. இது மட்டும் அப்கிரேட் ஆச்சுன்னு வச்சுக்கோயே, எவ்வளோ பெருசாகும் தெரியுமா? அங்கே பாரு, அது தலையிலலாம் ரப்ப இருக்குது. இந்த செயின்சா மேனை தான் சொன்னாங்க, ஆனால் 2 இருந்துச்சு, இப்போ 1 தாண்டா இருந்துச்சு அந்த இடத்துல. எப்படியோ 1 இருந்ததுனால ஈஸியாக சுட்டுட்டேன். சரி, இதை எடுத்துட்டு சீக்கிரமாக போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்துடலாம்டா. டேய் கில்லாடி, நல்ல வேலை கரெக்டாக சுட்டுட்டுக்கிற. இதில் மட்டும் எதனா மிஸ் ஆகிருந்துருச்சு, கண்டிப்பா அந்த செயின்சா மேன் நம்மளை போட்டு தள்ளிட்டு கொண்டா. சின்சான், இதை மட்டும் ஒப்படைச்சிட்டு நமக்கு வரக்கூடிய காசை வாங்கிட்டு போயிடலாம். இங்கே போடுறா, புதுசாக அதை போட்டு வைக்க கூண்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி சரிவா, அந்த டாக்டர் இருக்காங்க, இங்கே நிறைய பேர் இருக்காங்க. டாக்டர், அந்த செயின்சா மேனை பிடிச்சிட்டு வந்துட்டோம் டாக்டர். இதுக்கப்புறம் எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த செயின்சா மேன் மட்டும் அப்கிரேட் ஆச்சு, இந்த உலகத்தை கண்டிப்பாக அதை அழிச்சிரும். என்னது, செயின்சா மேனு பிடிச்சிட்டீங்களா? அது ரொம்ப ரொம்ப ஆபத்தாச்சு. ரெண்டுல ஒன்று பிடிச்சிருந்தீங்கன்னா இன்னொன்று உன்னோட தேடி வந்துருமே. ஐயோ, ஒரு செயின்சா மேனை தான் இவங்க பிடிச்சிருக்காங்களா? அப்படின்னா இந்த செயின்சா மேனை வச்சு ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் நடக்க போகுது. இப்போ சயின்டிஸ்ட், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பிளாக் கார்ட் சொன்ன மாதிரி அங்கே இருந்த 2 ஒரு செயின்சா மேனை நான் பிடிச்சிட்டேன். ஏன்னா அங்கே இருந்ததே ஒரு செயின்சா மேனை தான். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் பார்த்துக்கணும். மனித ஜந்துக்களே, என்னை பிடிச்சிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்னை தேடி என்னோட நண்பன் வருவான், அதுவும் முழு அப்கிரேட்ல வருவான். அவனை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கன்னு பாக்குறேன். டேய் சின்சானே, இது சொல்றத பார்த்தா அந்த இன்னொரு செயின்சா மேன் இந்த இடத்துக்கு வந்துரும்னு நினைக்கிறடா. நம்மளுக்கும் இங்கே ஒரு சம்மந்தமும் கிடையாது. சயின்டிஸ்ட், எது வந்தாலும் நீங்களே பார்த்துக்கோங்க. டேய், இங்கே இருந்தா நம்ம உயிருக்கே ஆபத்துறா, சீக்கிரம் போயிடலாம். இந்த செயின்சா மேன் வேற பார்க்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரா தெரியுது. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுரா சின்சானே. சீக்கிரம் வந்து வண்டியில ஏறா, நம்மளாச்சும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு
பத்திரமா சேர்ந்துருவோம். அந்த செயின்சா மேன் சொல்றத பார்த்துட்டா கண்டிப்பா இங்க இருக்கிற மொத்த பெரிய அவன் ஃப்ரெண்டு வந்து போட்டு தள்ளிடுவான்னு நினைக்கிறேன். நமக்கு இதுக்கு சம்மதமே இல்லடா சின்சாடே. நண்பா, இன்னைக்கு ராத்திரி முது பூர்ணமி, நமக்கான சக்திகள் கிடைக்க போது எங்க இருக்க? நண்பா, இந்த இடத்துல தானே இருந்திருப்பா. இங்க இங்கிருந்து ஆளை காணும். என் நண்பனை யாரோ சுட்டுருக்காங்க. அவங்களோட வாசனை எனக்கு வீசுது. என்னோட முழு சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த இடத்துல இருந்து என்னோட நண்பன் எந்த இடத்துக்கு போயிருக்கான்ட்டு அவனை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியும். நண்பா, உன்னை காப்பாற்ற இப்போவே என்னோட சக்தியின் மூலமாக வெளியே கொண்டு வரண்டா. என்னோட நண்பனை கடத்திட்டு போனவங்க யாரையும் உயிரோடையே விடமாட்டேன்டா. இதோ இப்போவே இந்த இடத்துலேருந்து கிளம்புறேன். உங்கள் மொத்த பேரையும் முடிச்சுட்டு என்னோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வர போகிறேன்டா. அடைச்சு வச்சிருக்கீங்களா? உங்க யாரையும் உயிரோடையே விட மாட்டேன்டா. வெளியே போக சொல்றியா? உன்னோட தலையே இல்லாத போது பாரு. யாருகிட்ட என்னை கட்டுப்படுத்த இங்க யாரும் கிடையாது. என்னோட நண்பனை புடிச்சு வச்சிருக்கீங்களா? அதான் வாங்கிக்கோ. என்னோட நண்பனை கட்டி போட்டு வச்சு அவனை வச்சு ஆராய்ச்சி போடலாம்னு நினைக்கிறீங்களா? என்னை உங்களால அழிக்கவே முடியாது. என்னோட நண்பனை கூட்டிட்டு போக விட மாட்டேன். வாங்கிக்கோ. இந்த புல்லட் எல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. வாங்கிக்கோ. ஒருத்தர் தலைய கூட விட மாட்டேன். என்னவே புல்லட்டை வச்சு சொல்றீங்களா? உங்க யாரையும் விட மாட்டேன்டா. வாங்கிக்கோ. என்னோட நண்பனை அடைச்சு வச்சு என்னோட முழு கோபத்துக்கும் நீங்க தான் இப்ப பலிகாடாக்க போறீங்க. இதுக்கப்புறம் உங்க யாரையும் உயிரோடையே விட மாட்டேன்டா. என்னோட ஃப்ரெண்டே அடைச்சு வைக்கிறீங்களா? அவ்வளவு தைரியம் உங்களுக்கு வந்துருச்சா? இந்த செயின்சா மேன் முன்னாடி எந்த டேங்கரும் ஒன்னும் செய்ய முடியாது. இந்த டேங்கர் எல்லாம் அடிச்சு நொறுக்க போற. என்னவே சுட்டு ரொம்ப வெறி ஏத்துறீங்கல்ல டேங்கர். உங்க யாரையும் உயிரோடையே விட மாட்டேன்டா. வாய்க்கோ. என்னோட சக்திகள் பல மடங்கு அதிகமாகும். என்னோட சக்தியை வச்சு உங்க அத்தனை பேரையும் முடிக்க போறேன். இப்போ உதவிக்கு எனக்கு ஆள் தேவை. கிட்டத்தட்ட எக்கச்சக்க பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களை நம்மளால தனியா சமாளிக்க முடியாது. இதுக்காகவே இங்க இருக்கிறவங்களை மட்டும் போட்டு தள்ளிட்டு நம்மளோட ஃப்ரெண்டையும் இப்போ போயிட்டு அன்லாக் பண்ண போறேன். இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற மொத்த பேரையும் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு எங்க இங்க தான் அடைச்சி வச்சிருக்கீங்களா? டேய் சயின்டிஸ்ட், நீ பார்த்த வேலை தானா? த வாய்க்கோ, த வாய்க்கோ. நண்பா, நான் வந்துட்டேன். இன்னைக்கு பூர்ணமி, முழு சக்தியை வெளியேடு. சீக்கிரம் வா. இங்க இருக்கிற மொத்த பேரையும் அடிச்சு நூறுக்கிட்டு நம்ம நம்மளோட உலகத்துக்கு ரிட்டர்ன் போயிடலாம். இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு தான் ஆபத்து. சீக்கிரம் வா, வா, வா. தா வாங்கிக்கோ. என்னை அழிக்க துப்பாக்கி எல்லாம் பத்தாதுரா. என்னை அழிக்கிற மாதிரி இன்னும் உங்களால எந்த டெக்னாலஜியும் கிடையாதுரா. எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. முழு சக்தியோட திரும்பி வந்திருக்க. இங்க இருக்கிற மொத்த பேரையும் பூண்டு தள்ள போறோம். சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து நீ தப்பிச்சு போ. நான் எப்படியாச்சும் உன் பின்னாடியே வந்துடுறேன். அது பாரு, அங்க ஒரு ஏரோப்ளேன் இருக்கு. போ, போ, போ. இங்க இருக்கிற ஏரோப்ளேன் மூலமா இப்ப இந்த இடத்துல இருந்து நான் தப்பிச்சு போனோம். என்னோட நண்பன் இங்க இருக்கிற முக்காவாசி பேரோட கதையை முடிச்சிட்டு என்கிட்ட வரப்போறான். என்னோட நண்பனை புடிச்சிட்டு வந்து கொடுத்த அவனே எங்க இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். எங்க மேல கை வச்சா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கும் காட்ட போறேன். நண்பா, நான் இந்த ஏரோப்ளேனை எடுத்துட்டேன். சீக்கிரம் இங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்துரு. நான் உனக்காக பக்கத்துல இருக்கிற தீவுல இறங்கி நிக்கிறேன். நண்பா, சீக்கிரம் இந்த இடத்துக்கு வந்துரு. இந்த இடத்துல லேண்ட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சு போகவே வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட படம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இருந்தாலும் நம்மளோட சக்திகள் முன்னாடி அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அந்த செயின்சா மேன் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கதான் இருக்கா. சீக்கிரம் ஃபயர் பண்ணுங்க. அந்த செயின்சா மேன் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள சுட்டு தள்ளுங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா?
உங்க யாரையும் உயிரோடைய விட மாட்டேன்டா. வாங்கோ, இதுக்கப்புறம் எங்களை தடுக்க யாராலையும் முடியாது. இந்த உலகத்தை நாங்க அழிக்காது, இந்த இடத்துல இருந்து போக மாட்டோம். இந்த சேஞ்சா படி தப்பிச்ச விஷயத்த கில்லாடி கிட்ட முதல்ல சொல்லி ஆகணும். கில்லாடி எங்க இருக்கு? கில்லாடி அந்த சேஞ்சா மேன் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. இப்ப அவ மட்டும் இல்ல, அவனோட ஃப்ரெண்டும் வந்துட்டா. இங்க இருந்தா நம்மளோட உயிருக்கே ஆபத்து. என்னது, சேஞ்சா மேன் தப்பிச்சிருச்சா? இந்த சேஞ்சா மேனவே கூண்டுக்குள்ள அடைச்சு ஆராய்ச்சி பண்ண பாத்தீங்கல்ல, இந்த சேஞ்சா மேனை புடிச்சிட்டு வந்த முடிய விட மாட்டேன். இந்த உலகத்துல இருக்கிற மக்களையும் விட மாட்டேன். இந்த சேஞ்சா மேனோட சக்தி என்னன்னு இதுக்கப்புறம் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஒரு வழியா இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கேம் பிளே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய கேம் பிளே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எடுக்கவே ரொம்ப நேரம் ஆச்சு, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறேங்க. இதனோட பார்ட் டூ வேணும் அப்படின்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்ட் டூ வந்து போடுவேன். ஸோ இந்த கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எண்ட் ஸ்கிரீன் ரெண்டு வீடியோ வருதா, அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.